ஹரே கிருஷ்ணா எனது ஆன்மீக குருவான ஜெயபதாக சுவாமிக்கும் எனது சுக்ஷா குருவிற்கும் எனது பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை அவர்களது மலர்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் மேலும் இதை கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அத்தியாயம் இருபத்தி எட்டு வருணனின் பிடியிலிருந்து நந்த மகாராஜாவை விடுவித்தல் கோவர்த்தன பூஜை அமாவாசை என்று நடைபெற்றது அதன்பின் இந்திரன் ஏழு நாட்களுக்கு பலத்த மழையையும் புயலையும் விளைவித்தான் சுக்லபக்ஷத்தின் ஒன்பது நாட்களுக்கு பின் பத்தாவது நாள் தேவேந்திரன் கிருஷ்ணரை வழிபட்ட பின் எல்லாம் திருப்தியாக முடிவடைந்தது பின்னர் பதினொன்றாம் நாள் ஏகாதேசி வந்தது அன்று முழுவதும் நந்தமகாராஜா உபவாசமிருந்து மறுநாள் என்று அதிகாலை யமுனை நதியில் நீராட சென்றார் அவர் நதியின் ஆழமான இடத்திற்கு சென்றபோது வருணதேவனின் ஆள் ஒருவன் அவரை தடுத்து வருணதேவனின் முன்பு கொண்டு போய் நிறுத்தினான் தவறான நேரத்தில் யமுனையில் நீராடியதாக நந்த மகாராஜாவின் மேல் குற்றம் சாட்டப்பட்டது வானசாஸ்திரத்தின்படி அவர் நீராடிய வேலை அசுப வேளையாகும் அதிகாலையில் சூரியோதயத்துக்கு முன்பு நதியில் நீராட வேண்டுமென்று விரும்பிய நந்தர் எப்படியோ மேலும் முன்பாகவே வந்துவிட்டதால் அசுப வேளையில் நீராடிவிட்டார் அதனால் அவர் வருணனின் சிறையில் அடைக்கப்பட்டார் வருணனின் ஆட்கள் நந்தமகாராஜாவை பிடித்து சென்றபோது அவரது சகாக்கள் கிருஷ்ணரையும் பலராமரையும் கூவி அழைத்தார்கள் நந்தமகாராஜாவை வருணன் பிடித்து சென்றிருப்பதை கிருஷ்ணரும் பலராமரும் உடனே அறிந்து வருணனின் இருப்பிடத்திற்கு சென்றார்கள் ஏனெனில் அவர்கள் பக்தர்களை காப்பதாக வாக்களித்திருக்கிறார்கள் பகவானின் புனித பக்தர்களான பிருந்தாவனவாசிகள் புருஷோத்தமனான முழு முதற் கடவுளை தவிர வேறு எந்த புகழிடத்தையும் அறியாதவர்களாகையால் பெற்றோர்களின் பாதுகாப்பை தவிர வேறு புகழிடத்தை அறியாத குழந்தைகளைப் போல பகவானை உதவிக்கு அழைத்தார்கள் வருணதேவன் கிருஷ்ணரையும் பலராமரையும் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று இவ்வாறு கூறினான் அன்பான பகவானே உமது வருகையால் நான் ஜட நிலையிலிருந்து விடுபட்டு நிற்கிறேன் நீருக்கும் எல்லா செல்வங்களுக்கும் நானே அதிகாரி என்றாலும் வாழ்வின் வெற்றி அவற்றில் அடங்கியிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் உம்மை காணும் இந்த நேரத்தில் என் வாழ்வு வெற்றியடைந்து விட்டதாக நான் உணர்கிறேன் ஏனெனில் உம்மை காணும் எவரும் மேற்கொண்டு ஜட அடைவதில்லை எனவே பகவானே புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளே உயர் பிரம்மனே எல்லா உயிர்களிலும் உள்ள பரமாத்மாவே எனது பணிவான வணக்கங்களை உமக்கு உரித்தாக்குகிறேன் நீரே உன்னதமான பரம புருஷன் எனது மடமையால் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை அறியாமல் உமது தந்தையான நந்தமகாராஜாவை நான் சிறைப்பிடித்து விட்டேன் எனது ஏவலர்களின் தவறுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் அன்பான கிருஷ்ணா கோவிந்தா என் மீது கருணை காட்டும் இதோ உம் தந்தை அவரை நீர் உடனே அழைத்துச் செல்லலாம் என்று வருணதேவன் கூறினான் இதன் பிறகு முழு முதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் தம் தந்தையை வருண தேவனிடமிருந்து விடுவித்து அவரின் நண்பர்களிடமும் கொண்டு வந்தார் எல்லோரும் பெரு மகிழ்ச்சி அடைந்தார்கள் செல்வச் சிறப்பு மிக்க வருணதேவன் கிருஷ்ணரிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டது நந்த மகாராஜாவுக்கு வியப்பை அளித்தது அவர் அந்த நிகழ்ச்சியை தம் நண்பர்களிடம் மிகவும் ஆச்சரியத்துடன் விவரித்தார் ஸ்ரீகிருஷ்ணர் வியக்கத்தகுந்த செயல்களை செய்து காட்டிய போதும் மகாராஜா நந்தரும் அன்னை யசோதையும் அவரை தம் அன்பான குழந்தையாகவே நடத்தினார்கள் அவரை புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளாக அவர்களால் எண்ணி பார்க்க முடியவில்லை எனவே கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாகியால் வருணதேவன் அவரிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டான் என்று நந்த மகாராஜா எண்ணவில்லை வருணனும் மதிக்கத்தக்க ஆச்சரியமான குழந்தையாக கிருஷ்ணர் விளங்கினார் என்றே நந்தர் எண்ணினார் நந்த மகாராஜாவின் நண்பர்களான ஆயர்கள் கிருஷ்ணர் உண்மையில் முழுமுதற் கடவுளா தமக்கு அவர் முக்தி அளிப்பாரா என்றறிய ஆவலாக இருந்தார்கள் இவ்வாறு அவர்கள் தமக்குள் ஆலோசித்து கொண்டிருந்த போது கிருஷ்ணர் அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு ஆன்மீக ராஜ்யத்தில் அவர்களுக்கு இடம் உள்ளது என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்காக ஆன்மீக ஆகாயத்தை அவர்களுக்கு எல்லாம் காட்டினார் பொதுவாக மக்கள் ஜடவுலகில் கடினமாக உழைத்து கொண்டிருப்பதால் வேறொரு ஆகாயம் உள்ளது அங்கு வாழ்வு நித்தியமானதாக ஆனந்தமயமாக அறிவுமயமாக இருக்கிறது என்பதை அறியாமலே இருக்கிறார்கள் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல அந்த ஆன்மீக ஆகாயத்திற்கு திரும்பி செல்பவன் மரணமும் துன்பமும் நேரிடும் இந்த ஜட உலகத்திற்கு ஒருபோதும் திரும்ப வருவதில்லை இந்த பௌதீக ஆகாயத்துக்கு வெகு தூரத்தில் ஒரு ஆன்மீக ஆகாயம் உள்ளது அது பௌதீக சக்தியினுள் படைக்கப்பட்டுள்ள எண்ணற்ற பிரபஞ்சங்களுக்கு அப்பாற்பட்டது திவ்யமானது என்ற தகவலை கட்டுண்ட ஆத்மாக்கள் பெற வேண்டும் என்பதில் கிருஷ்ணர் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார் கட்டுண்ட எல்லா ஆத்மாக்களிடமும் கிருஷ்ணர் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார் ஆனால் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல அவர் தம் பக்தர்களிடம் தனியான பிரியம் காட்டுகிறார் பிருந்தாவனவாசிகளின் எண்ணங்களை அறிந்த கிருஷ்ணர் தம் விருந்தாவன பக்தர்கள் ஆன்மீக ஆகாயத்தையும் அங்குள்ள வைகுண்ட கிரகங்களையும் பற்றி அறிய வேண்டுமென விரும்பினார் ஜடவுலகில் ஒவ்வொரு கட்டுண்ட ஆத்மாவும் எனும் இருளில் இருக்கிறது அதாவது கட்டுண்ட ஆத்மாக்கள் தம் இருப்பு ஜட உடலை சார்ந்ததென்று கருதி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவனும் தான் இந்த பௌதீக உலகை சேர்ந்தவன் என்று எண்ணுகிறான் வாழ்வு பற்றிய இந்த கருத்தின் காரணமாக ஒவ்வொருவரும் பல்வேறான உயிரினமாக பிறந்து உழன்று கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு பெறப்படும் உடலின் செயல் கர்மா அதாவது பலன் கருதிய செயல் எனப்படும் வாழ்வு உடலை சார்ந்ததென்ற கருத்தில் ஆற்றும் செயல்கள் அவர்கள் எந்த வகையான உடலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கும் இந்த செயல்கள் வருங்காலத்தில் அவர்கள் பெற இருக்கும் வாழ்வை நிர்ணயிக்கும் ஆன்மீக உலகை பற்றி அறியாமல் இருப்பதால் யோகம் எனப்படும் ஆன்மீக செயற்பாட்டை அவர்கள் பொதுவாகவே மேற்கொள்வதில்லை பக்தி யோகத்தை பயிற்சி செய்து வெற்றி காண்பவர்கள் இந்த பூத உடலை நீத்த பின் நேராக ஆன்மீக உலகத்திற்கு சென்று ஒரு வைகுண்ட கிரகத்தில் பெறுகிறார்கள் பிருந்தாவன வாசிகள் எல்லோரும் புனித பக்தர்கள் இந்த உடலை விட்ட பின் அவர்கள் சென்றடைவது ஆகும் வைகுண்ட லோகங்களையும் அவர்கள் கடந்து செல்கிறார்கள் உண்மை என்னவென்றால் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு முதிர்ச்சியடைந்து பக்தி தொண்டாற்றுபவர்களுக்கு மரணத்திற்கு பின் ஆன்மீக உலகிலுள்ள பிரபஞ்சங்களில் பகவான் கிருஷ்ணரோடு தொடர்பு கொண்டிருக்கும் மிக அரிய வாய்ப்பு தரப்படுகிறது இந்த பிரபஞ்சத்திலாயினும் அல்லது மற்றொரு பிரபஞ்சத்திலாயினும் கிருஷ்ணரின் லீலைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன சூரியன் இந்த உலகின் பல இடங்களை கடந்து செல்வது போல கிருஷ்ணலீலை அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்யமான வருகையும் செயல்களும் இந்த பிரபஞ்சத்தில் அல்லது வேறொரு பிரபஞ்சத்தில் எப்போதுமே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கிருஷ்ண உணர்வில் முழுமை பெற்று முதிர்ந்து நிற்கும் பக்தர்கள் கிருஷ்ணர் தோன்றும் பிரபஞ்சத்துக்கு உடனடியாக மாற்றப்படுகிறார்கள் அப்பிரபஞ்சத்தில் பகவான் கிருஷ்ணரோடு நேர்முகமாக தொடர்பு கொள்ளும் முதல் வாய்ப்பை பெறுகிறார்கள் இவ்வாறு பயிற்சி தொடர்ந்து நடைபெறுகிறது இதை நாம் இந்த பூமியில் கிருஷ்ணர் நிகழ்த்திய பிருந்தாவன லீலையிலிருந்து காண்கிறோம் விருந்தாவன வாசிகள் தாம் செல்ல இருக்கும் இலக்கை அறியும்படியாக வைகுண்ட கிரகங்களின் அம்சங்களை கிருஷ்ணர் அவர்களுக்கு காட்டினார் நித்தியமானதும் வரம்பற்றதும் அறிவு நிறைந்ததுமான ஆன்மீக ஆகாயத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனவாசிகளுக்கு காட்டினார் இந்த பூவுலகில் பலதரப்பட்ட உயிர் வடிவங்கள் உள்ளன தரத்துக்கு தக்கவாறான அளவில் அவை அறிவை வெளிப்படுத்துகின்றன உதாரணமாக குழந்தையின் அறிவு வயதானவனின் அறிவைப் போல் வளர்ந்ததாக இல்லை உயிரினங்களில் பல தரப்பட்டவை உள்ளன நீர்வாழ்வன செடிகள் மரங்கள் ஊர்வன பறவைகள் மிருகங்கள் நாகரிகமடையாத மனிதர்கள் நாகரீகம் அடைந்த மனிதர்கள் இப்படி பல மனித இனத்துக்கு மேம்பட்ட தேவர்கள் இருக்கிறார்கள் சாரணர்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் என்று பிரம்மதேவன் வசிக்கும் பிரம்மலோகம் வரையிலான தேவர்களின் அறிவு அறிவுநிலை பலதரப்பட்டதாக உள்ளது ஆனால் இந்த ஜட உலகுக்கு அப்பால் வைகுண்ட ஆகாயத்தில் எல்லோரும் முழுமையான அறிவை பெற்றிருக்கிறார்கள் அங்குள்ள உயிர்வாளிகளெல்லாம் வைகுண்டத்திலானாலும் கிருஷ்ணலோகத்திலானாலும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது போல முழு அறிவு என்பது கிருஷ்ணரே புருஷோத்தமனான முழு கடவுள் என்பதை அறிவதுதான் ஆன்மீக ஆகாயமாகிய பிரம்மஜோதியில் சூரிய வெளிச்சமோ நிலவழியோ மின்சாரமோ தேவையில்லை என்று வேதங்களிலும் பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது அந்த கிரகங்களெல்லாம் சுயம் பிரகாசமானவை அவை எல்லாமே நிரந்தரமானவை ஆன்மீக ஆகாயமான பிரம்மஜோதியில் படைப்பு அழிப்பு என்ற கேள்விக்கே இடமில்லை பௌதீக ஆகாயத்திற்கு அப்பால் வேறொரு நித்தியமான ஆகாயம் உள்ளது அங்கு எல்லாம் நித்தியமாக உள்ளன என்று பகவத்கீதையும் உறுதி செய்கிறது ஆன்மீக ஆகாயம் பற்றிய விவரங்களை இயற்கையின் முக்குணங்களையும் வென்ற மகா முனிவர்களான ஞானிகளிடமிருந்தே பெற முடியும் அந்த உன்னதமான தளத்தில் நிலை பெற்றிராமல் ஆன்மீக இயற்கையை நம்மால் அறிய முடியாது எனவே ஒருவன் பக்தி யோகத்தை மேற்கொண்டு கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்க வேண்டுமென்று வேதங்கள் பரிந்துரைக்கிறது கிருஷ்ண உணர்வில் இருப்பவனை ஜட இயற்கையின் முக்குணங்கள் அணுகாது கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஆன்மீக ஆகாயம் மற்றும் வைகுண்ட லோகத்தின் இயல்பை எளிதில் புரிந்து கொள்கிறான் பிருந்தாவன வாசிகள் எந்நேரமும் கிருஷ்ண உணர்வில் இருப்பதால் வைகுண்ட லோகங்களின் திவ்யமான தன்மைகளை அறிகிறார்கள் இவ்வாறாக நந்த மகாராஜாவின் தலைமையிலான விருந்தாவன வாசிகளை ஸ்ரீ கிருஷ்ணர் பின்னர் வைகுண்ட லோகத்தை காட்டுவதற்கு அக்ரூரருக்கு காட்டப்பட்ட இடமான ஏரிக்கரைக்கு அழைத்து சென்றார் இந்த ஏரியில்தான் அக்ரூரர் வைகுண்ட லோகங்களைக் கண்டார் பிருந்தாவன வாசிகள் அந்த ஏரியில் நீராடியதும் வைகுண்ட லோகத்தின் உண்மையான தன்மைகளை கண்டார்கள் வைகுண்ட லோகங்களையும் ஆன்மீக ஆகாயத்தையும் பார்த்தபின் ஆயர்கள் நாயர்களும் நந்த மகாராஜாவும் பேரானந்தம் அடைந்தார்கள் நதியிலிருந்து வெளிவந்ததும் பிருந்தாவனவாசிகள் சிறந்த துதிகளால் கிருஷ்ணர் வழிபடப்படுவதை கண்டார்கள் ஹரே கிருஷ்ணா தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா எழுதிய கிருஷ்ணா எனும் நூலின் இருபத்தி எட்டாம் அத்தியாயமான வருணனின் பிடியிலிருந்து நந்த மகாராஜாவை விடுவித்தல் என்னும் பகுதி இவ்வாறு நிறைவு பெறுகிறது